சனி பகவானின் அதிதேவதையான தர்ம தேவதையின் அருள் பெற்ற மகர ராசி அன்பர்களே, ஹே விளம்பி ஆண்டு உதயமாகும் பொழுது புதன் மூன்றாம் இடத்திலும், குரு ஒன்பதாம் இடத்திலும், சுக்கிரன் மூன்றாம் இடத்திலும், சனி பதினோராம் இடங்களிலும் இருந்து நன்மையான பலன்களை அளிக்கிறார்கள். தனவரவுகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். புதிய வஸ்திரங்கள், மங்கள பொருள்கள், மின்னணு சாதனங்கள் இல்லத்தில் இடம்பெறும். சூரியன் நான்காம் இடத்திலும், செவ்வாய் ஐந்தாம் இடத்திலும், ராகு எட்டாம் இடத்திலும், கேது இரண்டாம் இடங்களிலும் இருப்பதால் செயல்களில் வெற்றி பெற அதிக முயற்சிகளும் பண செலவுகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். குரு பகவான் ஒன்பதாம் இடமிருந்து தன தானிய லாபங்களை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய பொருட்கள் இல்லத்தில் இடம்பெறும். வழக்கில் எதிர்பார்த்த திருப்பம் ஏற்படும். குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மகன் அல்லது மகளின் திருமணம் நிச்சயமாகும். அவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். வீடு, நிலம், வண்டி, வாகன சேர்க்கை ஏற்படும். பல விதங்களிலும் நன்மையான பலன்கள் ஏற்படும். 2/9/2017 ஏற்படும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் பத்தாம் இடமான துலாம் ராசிக்கு சென்று ஓராண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார். அதனால் வெளியிடங்களில் பணியாற்றும் நிலை ஏற்படலாம். செய்யும் தொழிலில் மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு தள்ளி போகும். மங்கள நிகழ்வுகள் தள்ளி போகும். பல விதங்களிலும் பண செலவுகள் ஏற்படக்கூடும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இருப்பதால் முயற்சிகளில் வெற்றி பெற அதிக அலைச்சலும் பண செலவுகளும் ஏற்படும். நெருங்கிய பந்துக்களிடமும் நண்பர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவினர்களில் சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். குடும்பத்தை பிரிந்து வேறு இடங்களில் வசிக்கும் சூழ்நிலை இருக்கும். வீடு மாற்றும் சூழ்நிலை ஏற்படும். 27/7/2017 ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் ஏழாவது இடமான கடகராசிக்கு மாற்றமடைந்து 1.5 ஆண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார். ஏழாம் இடம் இருக்கும் ராகுவால் வெளியிடங்களில் வசிக்கும் சூழ்நிலை இருக்கும். பணி மாற்றமும் இடமாற்றமும் உண்டாகும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் இருப்பதால் பண உறவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். நெருப்பில் பணியாற்றும் பொழுது தீக்காயங்கள் ஏற்படலாம். தகாத பழக்கங்களால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். 27/7/2017 ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியில் கேது உங்கள் ராசியாகிய மகரத்துக்கே வந்து 1.5 ஆண்டு காலம் தங்கி ஆட்சி செய்கிறார். அதனால் மீன் பேச்சுக்களால் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கருத்து வேறுபாடுகளும் வம்பு வழக்குகளும் உண்டாகலாம். பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் இருப்பதால் செயல்களில் வெற்றி ஏற்படும். மனைவியிடம் ஒற்றுமை அதிகமாகும். தன வரவுகளில் இருந்த தடை நீங்கி தன வரவுகள் சுலபமாகும். தொழில் வியாபாரம் மேன்மையடையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய பதவிகள் ஏற்படும். 13/1/2018 ஏற்படும் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசிக்கு வந்து 2.5 ஆண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்வதால் பண வரவுகளில் தாமதங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் பின்னடையலாம். பணிமாற்றம், இடமாற்றம் ஏற்படும். வீடு மாற்றும் சூழ்நிலை ஏற்படும். அரசியலில் உள்ளவர்களின் பதவிகளில் மாறுதல் ஏற்படக்கூடும். செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ள தீவிர முயற்சிகள் தேவைப்படும். வீணான செலவுகளும் மன உளைச்சலும் தொல்லை கொடுக்கும். வெளிநாடுகளில் பணியாற்ற விரும்புவோருக்கு முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். இப்பொழுது மகர ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். சுப நிகழ்வுகள் செப்டம்பருக்கு பின் தள்ளி போகும். வெளியூரில் பணியாற்றும் நிலை ஏற்படலாம். வீடு மாற்றும் சூழ்நிலை அமையும். தீக்காயங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அனைவரிடமும் சுமூகமாக பழக வேண்டும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண உறவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வெளியிடங்களில் வசிக்கும் சூழ்நிலை இருக்கும். செயல்களில் வெற்றி பெற தீவிர முயற்சிகள் தேவைப்படும். வீடு மாற்றம், பணிமாற்றம் ஏற்படக்கூடும். வேலைக்கு போகும் பெண்கள் நகை அணிந்து செல்வது பாதிப்புகளை ஏற்படுத்தும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு உடனே தீர்ந்துவிடும்.
அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவையான பணவரவு இருக்கும். தீவிர முயற்சிகளுடன் செயல்களில் வெற்றி பெற முடியும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். வீடு மாற்றம், பணி மாற்றம் இருக்கும். விலையுயர்ந்த பொருள்கள் காணாமல் போகலாம். குலதெய்வ வழிபாடு நடைபெறும்.